மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை மிக அதிகமான கனமழை வரப்போகுதுன்னு ஏற்கனவே பொதுமக்களுக்கு தெரிவித்து இந்த தாழ்வான பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொண்டு வந்து திருமண மண்டபங்களில் கிட்டத்தட்ட 75 திருமண மண்டபங்களில் ஒரு 3500 பேர் மக்கள் வந்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நேற்று காலையிலிருந்து தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு, தங்குறதுக்கான வசதி, கழிப்பிட வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் மழை அதிகமாக பெஞ்சதுனால சில இடங்களில் மக்கள் வந்து நாங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள வந்து இப்போ கூட்டு வரதுக்கு படகுகள் வசதியும் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுப்பதற்கு படகு வசதியும் அதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த முதலமைச்சர்கள் இன்றைக்கு என்னையும் இன்னும் கூட சில அமைச்சர்களையும் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சென்று இந்த மழை பணிகள் வெள்ளப் பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஆய்வு செய்ய அமைச்சிருக்கிறாங்க. அதுபடி ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அனைத்துமே வந்து தயார் நிலையில் இருக்குது, உணவு தயார் நிலையில் இருக்குது, அவங்களுக்கான சாப்பாடு வசதி, தங்கும் வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. மழை குறைஞ்சிருக்கு, நேற்றை விட இன்றைக்கி மிக அளவில் குறைஞ்சிருக்கு, தண்ணியும் வடி ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை இந்த மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தினால 3 பேர் வந்து விபத்தினால் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மழையினால 3 பேர் இந்த மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. எனவே ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம். ஜங்ஷன் கிராமம் அந்த பகுதிகளுக்குள்ள இன்னும் ரெக்கவரி தொடங்கும், எல்லாருமே வீட்டுக்கு மேல்தளத்தில் இருக்கிறாங்க. நிறைய இப்போ கூட நாங்கள் ஜங்ஷன் இதில் நாங்கள் தான் போயிட்டு பார்த்துட்டு வரோம். பார்த்தது ஜங்ஷன் இல்லை, அங்கே அங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் சிந்துபுரம், அந்த சிந்துபூந்துறை அந்த பகுதியெல்லாம் இருக்கிறது. இப்போ நிறைய காலைல போட் போயிருக்கு. இப்போ நாங்கள் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போட் சர்வீசஸ் போயிருக்கு. ஒரு போட் போயிட்டு வர்றதில் ஒரு 20 பேராக தான் அதில் கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து மாடி வீடுகளில் இருக்கிறவங்க, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நாங்கள் வரலைன்னு சொல்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் போட்ஸ் வந்து நமக்கு குடும்பமான அளவுக்கு மொத்தமாகவே எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாக போட்ஸ் இருக்குது. போட்டுகள் அங்கே இன்னும் 2 போட் எக்ஸ் போது அங்கே நீங்கள் சொல்கிற பகுதிகளில் அமைச்சர்கள் பார்க்கும்போதே 2 போட் அங்கே வந்து அந்த கரண்டில் வந்து 2 கூட தான் இருக்குங்க.50,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று காலையில் கிராமங்களில் வந்து 36 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ரூம்ல 2 பேரூராட்சி, உப்புடல் டபிள்யூஆர்டியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்களில் வந்து அந்த வாட்டரினுடைய ஃபோர்ஸ்னால தாமிரபரணிக்கு வரக்கூடிய இணையக்கூடிய ஆறுகளினுடைய ஃபோர்ஸ் இருக்கு. இங்கே அதுலேருந்து வரக்கூடியது மழை நீர் வந்து வரக்கூடியது அங்கே நிறைய இடங்களை உடச்சி விட்டு குளத்து வந்து போயிருக்கு. அது முழுமையாக நம்முடைய நிர்வாகத்துறை அதிகாரிகள், அதே போல் நம்மளுடைய டபிள்யூஆர்டி நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையை பொறுத்த மட்டும் திருப்பி அதான் சொல்கிறோம். நமக்கு மழைப்பொழிவு வரும்னு நமக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம திருப்பியும் சொல்கிறது வந்து அந்த தாழ்வான பகுதிகளிலும் இருக்கிறவங்க முதல்ல வெளியே வர்றது பாருங்கள். பல இடங்களில் இருக்கக்கூடிய சேலஞ்சுன்னா நேற்றுலேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தொடர்ச்சியாக 2 நாளாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கேருந்து வராமல் பலவித காரணங்களால் அங்கேயே இருக்கிறனால சில சிரமங்களை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் கூடுமான வரை எல்லாத்தையும் வெளியேற்றோம், பாதுகாப்பாக இருங்க, உடனே வரணும்னு சொல்லி அந்த தண்ணி ஓடுற இடத்துக்கு பக்கத்தை வராதிங்க. கரண்ட் அதிகமாக இருக்குது, அதாவது தண்ணியோட ஓட்டம் அதிகமாக இருக்குது. எனவே கொஞ்சம் ஏன்னா இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருங்க. எங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான முழு போட்டு மற்ற எல்லா வசதிகளும் இருக்குது. மற்ற பேரையும் அனுப்பிச்சு மாதிரியான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு சார், ரீசன் தான். பட் அது தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் பாதிக்க, தண்ணி வடிஞ்சால் தான் நான் திறக்க முடியும்.
இல்லை இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அமைச்சர் அவர்களை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அப்படியே எடுத்திருக்கக்கூடிய காயல் பட்டணம் எல்லா பகுதிகளுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. இன்னும் அந்த ஆழ்வார் திருநகரி பகுதிகளெல்லாம் மக்கள் வந்து வீடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதெல்லாம் மூணுலாம் வருது. அங்கே போய் அமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அங்கே தான் போகிறாங்க. இது அதிகப்படிய மழை புயல் மலையன் கால்வாய் வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிருக்கோம். நெல்லை கால்வாயும் ஒரு பெரும்பாலான பகுதியில் க்ளீன் பண்ணோம். மணிமுத்தாறு கால்வாய் க்ளீன் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து அந்த கான்கிரீட் பண்ணுறதுக்கான திட்டம் தான் வந்து பண்ணாங்க, அது அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். கால்வாய் சுத்தம் பண்ணுறது, இப்போ கால்வாய் வந்து நம்ம ஒரு தண்ணீர் திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா போய்கிட்டு தான் இருக்கு. கால்வாயில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பகுதியிலும் அந்த ஃபுல் கெப்பாசிட்டியில் கால்வாயில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இது மிக அதிகமாக எதிர்பார்க்காத கனமழை. கால்வாயில் எந்த பாதிப்பும் இனிமேல் சிஎம் வந்து தென் மாநிலங்கள் மக்கள் தென் மாவட்ட மக்களையும் பாதுகாப்போன்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காங்க. நீங்க சென்னை புயல் வெள்ள நிவாரணத்திலயும் முன்காலத்துல பணியாற்றுங்க, திருநெல்வேலியும் சென்னையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இயற்கை பேரிடர் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மக்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய ஒரே எண்ணம். அதனால் இன்றைக்கி கூட டெல்லிக்கு போய் முதலமைச்சர் போய் ஒன்றிய பிரதமரை சந்தித்து நிவாரணத்தை கேட்க போகிறாங்க. ஏற்கனவே சென்னை வெள்ளத்தில் போய் ஏற்பட்ட பாதிப்புக்கு நம்ம நிவாரணம் கேட்டிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு நேரடியாக ஒன்றிய பிரதமர் அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தேவையான நிவாரண உதவிகளை செய்வாங்க. அமைச்சர்கள்லாம் எங்களுடைய அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோன்னே ஒரு 2-3 நாட்களில் இந்த மாவட்டத்துக்கான தேவையான நிவாரண உதவிகள்லாம் முதலமைச்சர் அறிவிப்பார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.